நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கொக்குவில் பகுதியில் வழிப்பறி காத்தி வைத்து மிரட்டிய மர்ம நபர்கள். விபச்சார விடுதிகளுக்கு சில வார்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. சமூக நோயுடன் சிக்கிய யுவதி. குடும்ப தகராறில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த 21 வயது குடும்பஸ்தர். யாழில் சம்பவம். விவசாய துறையில் புதிய திட்டம். அமைச்சர் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு நாடாளுமன்றில் சற்று முன் அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவரது பெயரை பயன்படுத்தி ஒசி பேற்றுவிடும் அரசியல்வாதி. கண்டனம் வெளியிடும் அருட்தந்தை. மட்டக்களப்பு எல்லை கிராமங்களில் தொடரும் பசுவதைகள். மக்கள் விசரம். ஓயல் பரீட்சை எழுதிய மாணவரின் முடிவால் கலங்கும் பெற்றோர். பிரபல பெண்கள் பாடசாலையில் பரபரப்பு. 16 மாணவிகள் வைத்தியசாலையில் அனுமதி. பண்ணொருவரின் ஈவிரக்கமற்ற செயல். குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி கொலை செய்ய முயற்சி. பிரதான அரசாங்க வைத்தியசாலையில் மருத்துவர்களுக்கு தட்டுப்பாடு. மட்டக்களப்பில் கோயிலுக்கு சென்று திரும்பிய இளைஞர்களுக்கு நேர்ந்த சோகம். வெளிநாட்டு கப்பலில் இலங்கைக்கு வந்த ஆபத்தான பொருள். தொடர்பான விரிவான செய்திகளோடு யாழ்ப்பாணம் கொக்குவில் தாவடி பகுதியில் நள்ளிரவு வேளை பறித்த ஒருவரின் நகை பணம் கடிகாரம் என்பன வழிப்பறி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு 11:30 மணிகளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணிப்பாயை சேர்ந்த நபரிடமே 24,000 பெறுமதியான கைக்கடிகாரம், 1 பவுன் மோதிரம், 2,63,000 ரூபாய் பணம் என்பவை வழிப்பறி செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் மாணிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். வீதியில் சென்று கொண்டிருந்த தன்னை ஒருவர் முதலில் மறித்து நிறுத்தினார் என்றும், பின்னர் வந்த மூவரில் ஒருவர் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்ட, மற்றொருவர் கன்னத்தில் அறைந்தார் என்றும் பாதிக்கப்பட்டவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டம் பாடந்துறை பகுதியில் இயங்கி வரும் விபச்சார விடுதியை சோதனையிட்டு கைது செய்யப்பட்ட 4 பெண்களில் ஒருவருக்கு சமூக நோய் இருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 21 தேதி அங்குருவா தொட்ட ரெம்புன ஏரிக்கு அருகில் பாடந்துறை மத்திய உடல் ஒழிப்பு அதிரடி படையினரால் பிரதான சந்தேக நபர் உட்பட எழுப்பில் கைது செய்யப்பட்டனர். கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் மொரட்டுவையைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் பலருடன் சேர்ந்த பெண்களை பணத்திற்காக விற்பனை செய்யும் ரகசிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றுப்பளிப்பு நடத்தி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடிக்கு தலைமை தாக்கிய நபர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கடையொன்றின் உரிமையாளரிடம் செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் இருந்தபோது பணப்பையை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் மேலும் இருவர்களுடன் இணைந்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொனோரியா நோயினால் பாதிக்கப்பட்ட சந்தேக நபர் 22 வயதுடைய யுவதி எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் விபச்சார விடுதிகளுக்கு செல்லும் ஆண்கள் பாலியல் நோய் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கருணகர் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. பிறந்த 40 நாட்களேயான குழந்தையின் தந்தையான தியாகராஜா என்பவரே உயிரிழந்துள்ளார். வீட்டில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்தார் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய விவசாய துறையில் தொழில்நுட்பத்தை இணைத்து ஏற்றுமதி விவசாய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்திரமான நாட்டிற்கு அனைவரும் ஒரே வழிக்கு என்ற துணைப்பொருளில் அதிபர் ஊடக மையத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். அதிபர் நாட்டை பொறுப்பேற்றபோது உர வரிசை, எரிபொருள் வரிசை, எரிவாயு வரிசை போன்ற வரிசைகள் மாத்திரமே காணப்பட்டன என்றும், அவர் விவசாய அமைச்சராக பதவியேற்ற போதும் பெரும் சவால் நிறைந்திருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்நாட்டு விவசாயிகளுக்கு உரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதிபரின் அறிவுரைக்கு அமைய விவசாயிகளுக்கான அனைத்து சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதனால் தற்போது பெரும்போக விளைச்சல் போதிய அளவு கிடைத்துள்ளது. சிறுபோகத்திற்கு அவசியமான உரமும் தற்போது மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மரக்கறி மற்றும் பழங்கள் உற்பத்தியிலும் புதிய தொழில்நுட்பத்தை உள்ளீடு செய்வதற்கு விவசாய அமைச்சர் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது.
இதன் கீழ் இலங்கை அதன் பின்னர் வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய வலுவான திட்டமிடல் ஒன்றை தயாரிக்க இருக்கின்றோம். வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய விவசாய அமைச்சு ஒன்றை உருவாக்குவது அவரது நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விடயத்தை சபாநாயகர் மகிந்த யாப்பியாபிவர்த்தனா அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று காலை 9:30 மணிக்கணப்பில் ஆரம்பமாகியிருந்தது. இந்த நிலையில் குறித்த உத்தரவு தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பை சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். 40வது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் மட்டும் வசிக்கும் பிரதேசங்களில் விகாரைகளையும் தோபிகளையும் கட்டுவதையுமே தமிழர்கள் எதிர்க்கின்றனர் என சமூக நீதி பாட்டுக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் நிலைப்பாளருமான அருத்தந்தை மா சக்தி வேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கில் தமிழர்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களை காக்குவதற்கும் அதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அமைச்சர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது. தேர்தல் நடத்தினால் எந்த ஒருவருக்கும் தடித்து ஆட்சி நடத்துவதற்கு பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. எனவே தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். இனவாத சக்திகள் தமிழர்களை வலியெடுக்க தெற்கின் மக்களை தூண்டுகின்றனரா? இவர்களோடு சேர்ந்து தமிழர் தாயகத்தின் ஒரு சில சுயநல விரும்பிகளும் தமிழர்களின் தேசியத்தை காட்டிக் கொடுக்கவும் அதற்கு எதிராகவும் செயல்படவும் துணிந்து விட்டது போல் தோன்றுகிறது. 2009 இன படுகொலைக்கும் இத்தகையவர்களே காரணமாக இருந்தார்கள். இவரின் கை தற்போது ஓங்கியுள்ளது போல் தெரிகிறது. இதனை தோற்கடிக்க வேண்டுமானால் தமிழர்களின் தேசியத்தை காக்கும் சக்திகள் வலிமை பெற வேண்டும். தமிழர்களின் அரசியல் உரிமைகளையும் மரபுரிமைகளையும் பாதுகாக்க சமூக சக்தியாக ஒன்று திரள்வதோடு பிராந்திய அரசியலுக்கு உட்படாது தனித்துவத்தோடு செயல்படுவதற்கான செயல்பாடுகளை தீவிரப்படுத்தினால் மட்டுமே நாம் சுதந்திரமாக வாழ முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள எல்லை கிராமங்களில் மாடுகளை களவாடுதல் அல்லது காயப்படுத்துதல் என்பன தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அப்பிரதேச மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கடந்த 18வது கதி மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்டு எல்லை கிராமங்களான மயிலத்தமடு மாதப்பணி பிரதேசத்தில் வயிற்றில் கன்றுடன் இருந்த பசு ஒன்று துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இறைச்சியை களவாடி சென்றதன் பின்னர் பசுவின் தலை கழிவுகள் மற்றும் வயிற்றில் இருந்த கன்று என்பனவும் அவ்விடத்திலேயே வீசப்பட்டுள்ள நிலையில் காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்ட பசு மகாபலி கண்காணிப்பு காரி ஆலயத்திற்கு மிக அருகில் காணப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செயற்பாடுகள் மற்றும் மாடுகளை களவாடுதல் அல்லது காயப்படுத்துதல் என்பன அப்பிரதேசத்தில் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இந்த விடயம் குறித்து கரடிக்கினாறு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பிரதேசத்தை அரசாங்க மகாவலி வளையமாக பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னரே இவ்வாறு தமிழ் மக்களது கால்நடைகளை சுடுவதும் களவாடுவதும் தமிழர்களை மிரட்டுவதுமான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதியில் பரம்பரை பரம்பரையாக தமது கால்நடைகளை வளர்த்து வரும் தமிழ் மக்கள் அங்கலாகிறார்கள். அம்பாறை மாவட்ட திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள 4 பிரிவில் வீட்டில் 17 வயதுடைய மாடுபெண் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது தெரியவருகிறது. சம்பவத்தில் திருக்கோவில் 4 பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடைய விநாயகமூர்த்தி விமர்சன என்பவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவரி முறை தரம் 11 காப்பூத சாதாரண தர பரீட்சை எழுதியவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருக்கோவில் வைத்தியசாலைகள் ஒப்படைத்துள்ள நிலையில் மாணவனின் விபரீத முடிவு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துடென்னப்பில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 16 மாணவிகளுக்கு உடலில் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று வகுப்பறையில் ஏற்பட்ட சுகையீனம் காரணமாக வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை அடுத்து உடனடியாக மாணவிகளின் பெற்றோர்களுக்கு இதுகுறித்து அறிவிக்கப்பட்டதாகவும் நோய்வாய்ப்பட்ட 10 சிறுமிகள் ஜாயின பிராந்திய வைத்தியசாலையிலும் 6 பேர் சீதுவ விஜயகுமாரதுங்க வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாணவிகள் கூச்சலிட்டு குழப்பம் இந்த சம்பவம் ஜாயின துடல நிபணமரியா பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றுள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் அருகருகே நின்று அரிப்பு ஏற்பட்டமையினால் கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமையினால் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு சிறுமிகள் திடீரென நோய்வாய்ப்பட்டமைக்கான காரணம் கதிரைகள் மற்றும் மேசைகளில் சில கிருமிகள் இருந்தாக இருக்கலாம் என ஜாகின வைத்தியசாலையின் பிரதம வைத்திய அதிகாரி லக்ஷரி லொகுலியானு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜாய்கிலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவிகள் ஒருவர் ராகவ போதனா வைத்தியசாலையிலும்
விஜயகுமார் தொகுதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிகள் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நேர்கொழும்பு பொது வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் பொது சுகாதார பரிசோதகர் ஜெயக்கொடி தலைமையிலான பரிசோதகர்கள் குழு பாடசாலைக்கு சென்று சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தம்புத்திகம பகுதியில் குழந்தை ஒன்றை குப்பை தொட்டியில் வீசி அறிந்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குழந்தையை வீசி அறிந்த பெண் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தம்புத்திகம பகுதியை சேர்ந்த 33 வயதுடைய பெண் ஒருவர் கடந்த 16 தேதி பிற்பகல் 2 மணியளவில் வீட்டில் குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார். கடந்த 20 தேதி குழந்தை குப்பை தொட்டியில் வீசப்பட்ட நிலையில் பொதுமக்களின் தகவலுக்கு அமைய போலீசாரினால் வீழ்த்தப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டுள்ள குழந்தை மற்றும் குழந்தையின் தாய் ஆகியோர் தம்புத்திகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பிரதான அரசாங்க வைத்தியசாலையான காலிகெராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் சுமார் 100 வைத்தியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையால் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை பராமரிப்பதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கெராபிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு 556 வைத்தியர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் தற்போது 460 வைத்தியர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைத்தியர்களின் தட்டுப்பாட்டினால் வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சத்திர சிகிச்சை அறை மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் காலிகெராபிட்டிய போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் யோ எம் ரங்கவிடம் வினவிய போது தற்போது சுமார் 100 வைத்தியர்கள் தட்டுப்பாடு உள்ளதாகவும் சுகாதார அமைச்சு போதிய வைத்தியர்களை வழங்காத காரணத்தினால் இதெல்லாமே ஏற்பட்டதாகவும் கோரிய எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் அமைச்சகம் இதுவரை வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆடைக்கட்டியவழி பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. ஆலயம் ஒன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 35 கொலனி பக்கியர்ன பகுதியைச் சேர்ந்த சச்சி எனும் 19 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த டோஜன் எனும் 23 வயது இளைஞர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருவரும் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் ஏனைய நபர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட 64,77,20,000 ரூபாய் பெறுமதியான 16 கிலோ 193 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த கொள்கலன் ஒற்றிலிருந்து போதைப்பொருளை கொழும்பு துறைமுக கட்டுப்பாட்டு பிரிவின் சுங்க அதிகாரிகள் குழுவினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 15 தேதி கராச்சியிலிருந்து வைஜூலியட் என்ற கப்பல் இந்த ஹெரோயின் தொகையை குளிரூட்டப்பட்ட கொள்கலனில் கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வந்துள்ளது. கொழும்பு துறைமுக கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் கொள்கலன்களை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வந்த கொழும்பு ரகுமதியாளர் உடனடியாக கொள்கலனை மீண்டும் பாகிஸ்தானின் கராச்சிக்கு திரும்பி விடுவதற்கு தயாராகியுள்ளார். எனினும் முந்திக் கொண்ட சுங்க அதிகாரிகள் அதில் உள்ள விசடாரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளார். தற்போது கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளை இறக்குமதி செய்த கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் மூவர் கொழும்பு துறைமுக கட்டுப்பாட்டு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா்.